சீனாவில் ராணுவ புரட்சி ஏற்பட்டுள்ளதாக இணையத்தில் செய்திகள் பரவி வரும் நிலையில் சீன அதிபர் சி ஜின்பிங் ராணுவத்தினரால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சீனாவின் ஆட்சி அதிகாரத்தை ராணுவ தளபதி லீ கியாமிங் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெற்காசிய பகுதியில் சீன அதிபரின் நடவடிக்கைகளால் அதிருப்தியில் இருந்த அந்நாட்டு ராணுவம் தற்போது புரட்சி செய்து நாட்டை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவில் ஒற்றை கட்சி முறை நடைமுறையில் உள்ளதால் அங்கு எதிர்க்கட்சி என்ற ஒன்று இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சீன பொதுவுடைமை கட்சி ஒன்றே அந்நாட்டை ஆட்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் சீன பொதுவுடைமை கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வரும் சி ஜின்பிங் கடந்த 2013 முதல் சீன மக்கள் குடியரசு மற்றும் சீன மக்கள் குடியரசு மைய ராணுவ ஆணையத்தின் தலைவருமாக பதவி வகித்து வருகிறார். அந்நாட்டில் ஒருவர் 2 மட்டுமே மக்கள் குடியரசுத் தலைவராக இருக்க முடியும் என்ற விதி இருந்தது. அதை கடந்த 2018 சீன காங்கிரஸ் சி ஜின்பிங் 2 மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின் ரத்து செய்தது. இதனால் சீனாவின் நிரந்தர அதிபராக வேண்டுமென்ற சி ஜின்பிங்கின் கனவை நிறைவேற்ற அரிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. மேலும் அடுத்த ஆண்டு 2023 தலைவர் தேர்வு நடத்துவதற்கான தேவை இருக்காது என்றும் பேசப்பட்டு வருகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரம், தைவான் மற்றும் இந்தியாவுடனான சீனாவின் எல்லை பிரச்சினை போன்று அண்டை நாடுகளுடன் சீனா மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகிறது. அதேபோல் ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா காய் நகர்த்தி வருகிறது. இதனால் அரசியல் ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் உலக நாடுகளிடமிருந்து சீனா கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று சீனாவில் ராணுவ புரட்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்நாட்டின் தலைநகரான பீஜிங்கை ராணுவம் சுற்றி வளைத்துள்ளது. இது தொடர்பான காணொலி வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் பெய்ஜிங்கிற்கு அருகிலுள்ள ஹுவான் லாய் பகுதியில் தொடங்கி ஹேபை மாகாணத்தின் ஜாங்கியாகோ நகர் வரை சுமார் 80 ராணுவ வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மேலும் அதைத் தொடர்ந்து அந்நாட்டில் 2000 மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது அந்நாட்டின் விமான போக்குவரத்தில் 59 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அடுத்தடுத்து மேலும் விமானங்கள் ரத்து செய்யப்படும் என்ற தகவலும் பரவி வருகிறது. இந்நிலையில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் சரிவர தெரிவிக்கப்படாததால் மக்களிடையே ஒரு விதமான பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து இணையத்தில் வெளியான தகவலின்படி அந்நாட்டு ராணுவ தளபதி லீ சியாசோங் அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு எதிராக புரட்சியில் குதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வரை இதுகுறித்து சீன ஊடகங்களோ அல்லது அரசு தரப்பிலிருந்தோ எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனால் அந்நாட்டில் என்ன நடக்கிறது என்பது குறித்து வெளிப்படையான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. அதேபோல் அந்நாட்டு ராணுவம் அதிபருக்கு எதிராக கலகம் செய்து பாராளுமன்றத்தை கைப்பற்றிவிட்டதாக இணையத்தில் செய்திகள் உலாவரும் நிலையில் இதில் உண்மை எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.